வெல்கம் டு ஹெல்த் பாஸ்கெட். பாதத்துல இந்த கேலஸ் சொல்லுவோம், ஆணிக்கால்னு சொல்லுவோம், இது மாதிரி எல்லாம் வரலாம், காயங்கள் ஏற்படலாம், இல்ல பாதம் வீக்கம் வரலாம், இல்ல பாதத்துல வலி வரலாம். பாதத்துல இல்ல வீக்கம் வந்ததுன்னா முதல் இது நீங்க என்ன பண்ணணும்னா ரெஸ்ட் எடுக்க தொடங்கணும். ரொம்ப நடக்க கூடாது. வீக்கம் வருதுன்னு உடனே சுகர் அதிகமாயிருச்சு, நான் நிறைய நடக்கிறேன்னா இருக்கக்கூடிய பாதிப்புகளை அதிகமாக்குறீங்க. பாதத்துக்கு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த டைம்ல அதுக்கு ரெஸ்ட் தான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நிறைய நடக்கிறேன் இல்ல ஓடுறேன் அப்படியெல்லாம் சொல்றது வந்து சரியில்லை. இப்போ ஆணிக்கால் மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா இந்த கார்ன் பிளாஸ்டர் எல்லாம் கிடைக்குது, அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. கார்ன் பிளாஸ்டர் இது மாதிரி வந்து காலில் வந்து உணர்ச்சி இல்லாதவங்க யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் காயம் ஏற்பட்டு எங்களை வந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி இது மாதிரி ஆளுங்க வந்து வெளியில் பெடிக்யூர் போகிறதோ, அதாவது கிளீன் இல்லாத இடத்துல கிளீன் இல்லாத நீர் யூஸ் பண்ணி ஒழுங்காக சயின்டிஃபிக் இல்லாமல் பண்ணாங்கன்னா பாதிப்புகள் அதிகமாக தான் ஏற்படும். மெயின் திங் என்ன நீங்கள் பண்ணணும்னா வீட்டுக்குள்ளே எல்லா நேரமும் ஒரு செருப்பு யூஸ் பண்ணணும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த வகையான செருப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. பாதத்தை அடிக்கடி வாஷ் பண்ணிட்டு இருக்காதிங்க. காலையில் எழுந்த உடனே ஒரு தடவை பாதத்தை நீங்கள் வாஷ் பண்ணுங்க. குளிக்கும் போது நீங்க சோப் போட்டு வாஷ் பண்றீங்க, ஏதாவது ஒரு சாஃப்ட் சோப் யூஸ் பண்ணுங்க. பேபி சோப் மச் பெட்டர். வாஷ் பண்ணிட்டு பாதத்தை நல்லா துடைக்கணும். மெயினா பாதத்துக்கு விரல்களுக்கு நடுவில் இருக்கிற கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து நல்லா துடைக்கணும். துடைச்சிட்டு ஏதாவது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங் கிரீம் யூஸ் பண்ணுங்க. மாய்ஸ்சரைசிங் கிரீம்ஸ் மார்க்கெட்ல நிறைய கிடைக்குது. மாய்ஸ்சரைசிங் கிரீமை பாதத்துக்கு அடியிலையும் பாதத்துக்கு மேலையும் அப்ளை பண்ணுங்க. ஒவ்வொரு விரல் மேலையும் அப்ளை பண்ணுங்க. ஆனா விரல்களுக்கு நடுவில் மாய்ஸ்சரைசிங் கிரீம் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்வெட்டிங் இருக்கிறது இல்லை. ஸோ ஸ்வெட்டிங் இல்லாததுனால நம்ம பாதத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பாதத்துக்கு இந்த மாய்ஸ்சர் கொடுக்கறதுக்காக தான் இந்த க்ரீம்ஸை யூஸ் பண்ணுறோம். இந்த க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வெடிப்புகள் வர்றதெல்லாம் கொஞ்சம் குறையுது. அப்புறம் யூஸ்வலாக என்ன சொல்லுவோன்னா ஏதாவது காயம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்கள். மருத்துவர் பார்த்துட்டு என்ன ஆயின்மெண்ட் போடணும்னு கேட்டுட்டிங்கன்னா அவங்க அதுக்கு ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஆயின்மெண்ட் வச்சுட்டு ஒரு ஸ்டெரைல் ட்ரெஸ்ஸிங் வீட்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். காயங்களை ஓப்பனாக விடாதீங்க. ஸோ அந்த காலத்தில் தான் சொல்லுவாங்க காற்று படட்டும், காற்று பட்டால் புண்ணு ஆறிடும்ட்டு. பட் பாதத்தில் இருக்கிற காயத்தில் வந்து மண் கல் தூசி எல்லாம் பட்டுட்டு இன்ஃபெக்ஷனுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாகுது. ஸோ அது மாதிரி இருக்கும்போது காயத்துக்கான கட்டு போடுறது பெட்டர். அப்புறம் ஒரு சாக்ஸ் போட்டுட்டு செருப்பு போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல். சாக்ஸ் போடுறதோட யூஸ்ஃபுல்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபுட்வேர் யூஸ் பண்ணுறோம், செருப்புக்கும் பாதத்துக்கும் நடுவில் இருக்கிற உராய்வு ஃப்ரிக்ஷனை வந்து இந்த சாக்ஸ் குறைக்குது. ஆல்மோஸ்ட் ப்ரெஷர்ஸும் ஒரு 20-30% சாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால குறையுது. செருப்பு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற செருப்பு வாங்குங்க. ரொம்ப டைட்டாக இருக்கிற செருப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கிற செருப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது இல்லை. ஸோ நிறைய தடவை நம்ம செருப்பு வாங்கிட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்னோட செருப்பு ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா அவங்களுடைய இடையிலேயே செருப்பு முழுசாக அழுந்திரும். ஸோ முழுசாக அழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, தரையில் கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. தரையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் பாதத்தை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக தான் செருப்பு மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் இந்த செருப்பு கொடுக்காது. ஸோ கரெக்டான செருப்பு யூஸ் பண்ணணும். பாதத்தில் காயம் இருக்குதுன்னா உங்கள் செருப்பு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற செருப்பு யூஸ் ஆகாது. ஓரளவுக்கு ரிஜிடாக இருக்கிற ஃபுட்வேர் வில் ஆல்வேஸ் பெட்டர். மேலும் பல மருத்துவ குறிப்புகளை சிறந்த மருத்துவர்களிடமிருந்து பெற ஹெல்த் பாஸ்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மேலும் பல உடல்நல குறிப்புகளை பெற ஹெல்த் பாஸ்கெட் சமூக வலைதளங்களோடு இணைந்திருங்க. Protect yourself from the COVID-19 pandemic by building your immune system. Let us join hands to make the world healthy.